டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவையில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லிதயங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் ஆர் வி ஜெயபிரகாஷ். சென்னையில் வசித்து வருகிறேன். மின்சார வாரியத்தில் செயற்பொறியாளராக இருந்து பணி ஓய்வு பெற்றவன். என்னுடைய பூர்வீகம் மதுரை. என்னுடைய குடும்பம் என்பது நெசவு தொழில் செய்யும் பாரம்பரியத்திலிருந்து வந்தவன் நான். என்னுடைய தகப்பனார் டெக்ஸ்டைல் பிசினஸ் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் சேலை மனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாம் வீட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த தறியெல்லாம் வீட்டில் தறி நெய்பவர்கள் ஒரு 7-8 பேர் எப்போவுமே வீட்டில் நெசவு ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய வீடு. அந்த வீட்டில் எனக்கு என்னுடைய தாய் மாமன் சதாசிவம் அவர்களும் அங்கேயே தாய் வேலை செய்து கொண்டிருந்தவர். அப்பொழுது நான் சிறு வயது பள்ளி பருவம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தப்போ எங்கள் வீட்டில் ஒரு தறி நெய்பவர் குப்புசாமி என்பவர், அவருடைய குரல் அந்த காலத்தில் அப்போ டிஎம்எஸ் ஐயாவை ஒத்து போகிற அளவிற்கு ஒரு சிறப்பாக பாடக்கூடிய ஒரு பாடகர். தறி சத்தத்தை மீறி அவருடைய குரல் பிரம்மாண்டமாக ஒலிக்கும், அந்த அளவிற்கு குரல் வளம் பெற்றவர். அப்பொழுது நான் சிறு பையனாக இருக்கின்ற பொழுது அந்த பாடலில் ஈர்ப்பு, இது யார் பாடியது, நீ அவ்வளோ அழகாக பாடுறீங்களே, இந்த பாட்டு யார், எந்த படம், என்ன இது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறப்ப சொல்லுவார், நான் அம்பிகாபுரி படத்துலேருந்து இந்த பாடல்ப்பா, ஐயா டிஎம்எஸ் ஐயா பாடியிருக்காரு, டிஎம்எஸும் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படி என்பதெல்லாம் சொல்கிறப்ப என்னுடைய ஈர்ப்புகள் அதிகப்படியாச்சு ஐயா மீரில். அப்போ அவர் அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, தம்பிய கண்ணிலே இருப்பது என்ன, கன்னி இளம்மானே, இந்த சிந்தனை செய்மானமே, அந்த மாதிரி பாடல்கள்லாம் உச்சஸ்தாதியில் பாடுவாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த பாடல். அந்த தறி சத்தத்தை அவர் அடிச்சுக்கிட்டே பாடுவார். அப்போ நான் சொல்லுவேன், அண்ணே கொஞ்ச நேரம் அதை நிப்பாட்டிட்டு நீங்கள் பாடுங்கண்ணே, முழு பாடலாம் கேட்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த காலத்தில் ரேடியோவில் தான் கேட்க முடியும் அந்த பாடல்கள் எல்லாம். இல்லாட்டின்னா ஃபங்க்ஷன், இந்த கல்யாணம், அந்த பொங்கல் அப்படிங்கிற மாதிரி விழா நடக்கிற இடத்துல மட்டும்தான் கேட்க முடியும். அந்த பாடல் எனக்கு அப்போவே ஒரு உயிர்ப்பாக இருந்த ஒரு பாடல். இந்த பாடலை எனக்காக பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு குன்றத்து வேலண்ணன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. கண்ணிலே இருப்பதென்ன, கண்ணியிளமானே, காவியமும் ஓவியமும் கண்ணியிளமானே. கண்ணிலே இருப்பதென்ன, கண்ணியிளமானே, காவியமும் ஓவியமும் கண்ணியிளமானே. வண்ணமுக வெண்ணிலவில் கண்ணியிளமானே, வண்ணமுக வெண்ணிலவில் கண்ணியிளமானே. வண்டு வந்தது எப்படியோ கண்ணியிளமானே. அண்ணனடை பின்னுவதேன் கண்ணியிளமானே, யார் விழிகள் பட்டனவோ கண்ணியிளமானே. சின்ன இடை மின்னலெல்லாம் கண்ணியிளமானே, சின்ன இடை மின்னலெல்லாம் கண்ணியிளமானே. சென்றல் தந்த சீதனமோ கண்ணியிளமானே. கண்ணிலே இருப்பதென்ன கண்ணியிளமானே, காவியமோ ஓவியமோ கண்ணியிளமானே.